வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 18ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே நடைபெறுகின்ற செயல்பாடுகள் மக்கள் மத்தியிலே நீதி தொடர்பான அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. நீதியை தாண்டி அரசியல் செல்வாக்கு இருந்தால் அந்த நீதியை கூட வளைத்து விடலாம், இல்லை என்று சொன்னால் அந்த நீதியை தாண்டி அதர்மம் வெல்லும் என்கின்ற விடயங்களை மக்கள் அச்சத்தோடு நோக்கி கொண்டிருந்த நேரத்திலே தர்மம் வெல்லும் என்பது போல ஒரு தீர்ப்பு ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது. அது சார்ந்த செய்திகளுக்கு இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக ஜனாதிபதி ஒருவர் வழங்கிய பொது மன்னிப்பானது விலக்களிக்கப்பட்டு மீண்டும் அவருக்கான தண்டிப்பு வழங்கப்படுவது தொடர்பாக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. குறிப்பாக 13 வருடங்களுக்கு அதிகமான ஒரு போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது, அறமிருதியில் வென்றதாக சொல்லப்படுகிறது. எனவே இது சார்ந்த செய்திகளை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதே நேரத்திலே நாட்டு மக்கள் இன்னலிலே இருக்கின்ற போது ஜனாதிபதி வெளிநாடுகளுக்கு செல்கிறார், அவர் ஒரு சுற்றுலாவாக செல்கிறார் என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இருப்பினும் நாட்டினுடைய நலனுக்காகவே நான் இந்த வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிறேன் என ஜனாதிபதி தரப்பு தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்திலே பல்வேறு விடயங்கள் இன்றைய தினம் முக்கிய விடயங்களாக பேசப்படுகிறது. 14 அரசியல் கைதிகள் மாத்திரமே இன்னமும் சிறையில் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தரவு நீதி அமைச்சரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மக்களினுடைய எண்ணிக்கை, அதாவது அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக இயங்குபவர்களுடைய எண்ணிக்கை அதைவிட அதிகமாகவே தான் இருக்கிறது. எனவே அவை தொடர்பான விடயங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மேலும் பல்வேறு ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்ட விடயங்கள், அந்த ஆணைக்குழுக்களுக்கான செலவுகள் நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் இடம்பெற்றிருக்கிறது, அவ்வாறான ஆணைக்குழுக்களால் இறுதியில் என்ன பயன் கிடைத்திருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அது சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மொட்டுவின் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதாவது ஜானியை சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்க முடியும் என்கின்ற விடயத்தை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலமாக அவர் சொல்கின்ற செய்தி என்ன என்கின்ற விடயங்களும் இன்றைய தினம் சிந்திக்க தூண்டுகின்ற செய்திகளாக அமைந்திருக்கிறது. எனவே நேரடியாக பத்திரிகைக்குள் நுழைந்து அந்த செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்க முடியும். தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையில் வழங்கப்பட்டிருப்பது, கோட்டபாயவின் பொது மன்னிப்பு சட்டத்துக்கு முரண், துமிந்த விடுவிப்பு தொடர்பிலே உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு, இலங்கை வரலாற்றில் இதுவே முதன்முறை என்கின்ற செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது. கொலை வழக்கிலே தண்டனை கைதியான துமிந்த சில்வாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ வழங்கிய பொது மன்னிப்பு சட்டத்துக்கு புறம்பானது என்று உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஜனாதிபதி ஒருவரின் பொது மன்னிப்பு செல்லுபடியற்றது என்று நீதிமன்றம் தீர்ப்பு அளிப்பது இலங்கை வரலாற்றிலே இதுவே முதன்முறையாகும் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விரிவாக 2011 நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர், அதாவது பாரத லட்சும பிரேமச்சந்திர சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். கொழும்பிலே புறநகர் பிரதேசமான கொலனாவி பிரதேசத்திலே இந்த சம்பவம் நடந்திருந்தது. இந்த சம்பவத்திலே பாரத லட்சுமன் பிரேமச்சந்திரவும் அவரது மெய்ப்பாதுகாவலரும் அடங்கலாக மூவர் கொலை செய்யப்பட்டனர், 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இந்த சம்பவத்திலே துமிந்த சில்வாவும் படுகாயம் அடைந்திருந்தார். துமிந்த சில்வா தரப்புக்கும் பாரத லட்சுமி தரப்புக்கும் இடையிலான மோதல் காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் 2016 துமிந்த சில்வா உட்பட ஐவருக்கு 2016 நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்திருந்தது. துமிந்த சில்வா சிறை தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் 2021 ஜனாதிபதி பதவிக்கு வந்த கோட்டபாய ராஜபக்ஷ துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருந்தார். துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி பாரத லட்சுமி பிரேமச்சந்திரவின் மனைவி சுமனா பிரேமச்சந்திர, மகள் கிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரான சட்டத்திரணி ஹாஸ்லி ஹசன் என்பவர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் குழு இப்பொழுது ஏகமனதாக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக கிருணிகா பிரேமச்சந்திர கருத்து தெரிவித்திருக்கிறார். என் தந்தை விவகாரத்திலே உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம்
அவர் மேலும் பல விடயங்களை மனதுருக தெரிவித்திருந்தார். எனது தந்தை கொல்லப்படும் போது எனக்கு வயது 23, ஆனால் எனக்கு இப்போது வயது 36. அந்த 23 வயது யுவதியினுடைய சுதந்திரம் எனக்கு இருக்கவில்லை. எனக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருந்தன. இருந்தும் நான் போராடினேன். எனது தந்தைக்கு நியாயம் கிடைப்பதற்காக அல்ல. இதனை முன்னுதாரணமாக வைத்து இலங்கை மக்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் பதிவு செய்திருந்தார். மேலும் பல விடயங்கள் இது சார்ந்து பேச முடியும். இருப்பினும் ஏனைய செய்திகளை பார்த்து நாங்கள் வரலாம். அந்த அடிப்படையிலே நாட்டு நலனுக்காகவே துமிந்தவுக்கு மன்னிப்பு கோடாவினுடைய காரணமாக இது அமைய பெற்றிருக்கிறது. நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கினேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இது அந்த நேரத்திலே கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. மற்றொரு பொது மன்னிப்பும் நீதிமன்றத்தில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ஒருவரின் பொது மன்னிப்பு செல்லுபடியற்றது என்று இலங்கை வரலாற்றிலே முதன்முறையாக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதை மேற்கோள் காட்டி மேலும் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. வேறு சில வழக்குகள் மேலும் நிலுவையில் இருக்கிறது. அதாவது மிருசுவில் படுகொலையாளி தொடர்பாக நாமும் பொது மன்னிப்பை சவாலுக்கு உட்படுத்தி இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன். முல்லைத்தீவு நீதிமன்றத்துக்கு வழக்கு நடவடிக்கைக்காக வந்திருந்த எம் ஏ சுமந்திரனிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். இலங்கை வரலாற்றிலே இவ்வாறான தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முறையாகும். கோடபாய ராஜபக்ஷ வழங்கிய பொதுமணி போன்றே நாமும் சவாலுக்கு உட்படுத்தியுள்ளோம். அதன் தீர்ப்பு இன்னமும் பெறவில்லை என்று எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் செய்திகளிலே ரணிலை பாராட்டும் ஜெனிவா தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. இலங்கை பொருளாதார மறுசீரமைப்பு முயற்சிகளை சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியிருக்கிறது. அது சார்ந்த செய்திகளும் பார்க்க முடிகிறது. இதே நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே இன்று டெங்கு ஒழிப்பு திட்டம் நடைபெற இருக்கிறது. கொக்குவில் கிழக்கில் இருந்து இது ஆரம்பிக்கிறது. எனவே மக்களும் இந்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கோரப்படுகிறது. மேலும் விபத்திலே சிக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி, இந்த செய்திகளும் ஒரு தவிர்க்க முடியாத செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன. பத்திரிகைகளிலே இந்த விபத்துகள் தொடர்பான விடயங்களும் போதை கடத்துவது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் நாளாந்தம் பார்த்து வருகின்றோம். ஐநா பேரவை தீர்மானத்தை நலிய வைக்கிற முயற்சி சங்கடலுக்கு கப்பல் அனுப்பியதும் அதன் ஒரு பகுதியே என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அடுத்த கூட்டத்தொடரிலே இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள தீர்மானத்தை நீத்து போக செய்யும் முயற்சிகளிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெற உள்ளது. அதில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்பாக பேசப்படும். இந்த நிலையிலே இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வருவதிலே முனைப்பாக உள்ள இணைத்தலைமை நாடுகளான பிரிட்டன், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளை வளைத்து போடும் முயற்சியிலே ரணில் ஈடுபட்டுள்ளார். பிரிட்டனையும் அமெரிக்காவையும் கைக்குள் போடும் நோக்கத்துடனேயே ஜனாதிபதி செங்கடலுக்கு இலங்கை கப்பலை அனுப்பி வைத்துள்ளார் என்று டெய்லி மிரர் செய்தி அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினருக்கு நீதி கிடைக்கக்கூடாது என்பது போல இவ்வாறான செயல்பாடுகள் இடம்பெறுகிறது. இருப்பினும் இது உலக நாடுகளை இலங்கையின் பக்கம் வேறு விதமாக பார்க்க செய்யும். அதே நேரத்திலே இலங்கை பெரும் சவால்களை சந்திக்க நேரிடும் என்கின்ற விடயங்களையும் இப்பொழுது விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது. நாளை ஆரம்பமாகக்கூடிய சர்வதேச வர்த்தக கண்காட்சி தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. 64,000 பார்வையாளர்களை அந்த அமைப்பு அதாவது இந்த ஏற்பாட்டாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மக்களும் அங்கு சென்று பயன்பெற முடியும். எனவே இது சார்ந்த செய்திகளுக்கு இன்றைய தினம் உதயன் பத்திரிகை முன்பக்கத்திலே இடம் கொடுத்திருக்கிறது. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நாட்டை மீட்க ரணிலின் வழியே ஒரே வழி சொல்கிறார் வஜிர. இது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதும் ஒரு விதமான அரசியலாக பார்க்கப்படுகிறது. இது மக்கள் மனதிலே இதை ஆழமாக பதிய வைக்கும் இதே மாதிரியான இந்த கூற்றுகள் தொடர்ச்சியாக 2 மாதங்களாக பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாளாந்தம் யாராவது ஒருவர் இந்த விடயங்களை சொல்லி வருவார். இது அரசியலில் ஒரு அங்கமாக இருக்கிறது. இதே நேரத்திலே விஜயின் வருகையால் சுற்றுலா பலம்பெறும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தென்னிந்திய திரைப்பட நடிகர் விஜய் இலங்கை வருவதன் காரணமாக அதனை வைத்துக்கொண்டு இந்த இலங்கையினுடைய சுற்றுலா மேலும் பலமடையும் என சொல்லப்படுகிறது. இந்தியாவில் இருந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதை ஊக்குவிப்பது தொடர்பாக அது பேசப்படுகிறது. இருப்பினும் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பணப்பெறுமதியிலும் மாற்றம் இருக்கிறது. எனவே ஐரோப்பிய நாடுகளின் சுற்றுலா பயணிகளே அதிக அளவில் இலங்கைக்கு வருவாயை கொடுக்கக்கூடியவர்கள் என்கின்ற விடயங்களும் அதனை ஈர்க்கும் வகையிலே செயல்பட வேண்டும் என்கின்ற விடயங்களும் பேசப்படுகின்றன. இதனிடத்திலே
முன்னாள் எம்பி துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கியது தவறு உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. துமிந்தவுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு நீதிமன்றத்தால் தள்ளுபடி. முன்னாள் ஜனாதிபதி கோடபாயவின் தீர்மானம் தன்னிச்சையானது என நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. துமிந்தவை கைது செய்ய நடவடிக்கை என்கின்ற செய்திகளும் கோட்டாவின் உத்தரவும் நீதிமன்றத்தால் நிராகரிப்பு என்கின்ற விடயங்களும் சொல்லப்படுகின்றன. 36வது சரத்தின்படியே இந்த விடுவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு நாட்டை சரியான முறையிலே அவர் நடத்தவில்லை என்கின்ற விடயங்களை எடுத்து எம்புவதாக கிருணியா நேற்றைய தினம் பேசியிருந்தார். ஒரு நாள் சேவையினூடாக சாரதி அனுமதி பத்திரம் என்கின்ற செய்தியும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. தற்போது வழங்கப்பட உள்ள தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்துக்கு பதிலாக எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் ஒரு நாள் சேவையினூடாக வழமை போன்று சாரதி அனுமதி பத்திரத்தை பெற முடியும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் 100,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பதாக, அதாவது இந்த வருடத்தின் முதல் 15 நாட்களுக்குள்ளே 100,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே முதலீடின்றி வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு விடயம் இந்த சுற்றுலாத்துறை. இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகிறது. நாட்டின் நலனுக்காகவே துமிந்தவுக்கு பொது மன்னிப்பாம் விளக்கம் அளித்த கோடபாய என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை சரித்திரத்திலேயே முதல் தடவையாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு செல்லுபடியற்றது என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை சரித்திரத்திலே முதல் தடவையாக ஜனாதிபதி ஒருவருடைய பொது மன்னிப்பு செல்லுபடியற்றது என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது மாத்திரமல்ல, இலங்கை வரலாற்றிலே ஜனாதிபதி ஒருவர் நாட்டை விட்டு தப்பி சென்றதும் முதல் தடவையாகவே இடம்பெற்றிருந்தது. இந்த தீர்ப்பு சார்ந்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கோடபாய ராஜபக்ஷ அவர்கள் இவ்வாறு நாட்டை விட்டு மக்களின் எதிர்ப்பு காரணமாக சென்ற விடயங்களையும் நாங்கள் கடந்த கால பத்திரிகை செய்திகளிலே விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஜாலில் இன்று முதல் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பம் என்கின்ற விடயங்கள், கோக்குவில் கிழக்கிலே இது ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 14 தமிழ் அரசியல் கைதிகளே இன்னமும் சிறையில் இருக்கிறார்கள் என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். 14 தமிழ் அரசியல் கைதிகளை இன்னமும் சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். மேலும் முன்பக்க செய்திகளிலே, என்னை கொல்ல நினைத்த சிங்கள இளைஞன் மனம் மாறினார் என திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கதை தொடர்பான செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. மன்னாரிலே வீதி விபத்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம். நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்பு முயற்சிக்கு IMF தன்னுடைய பாராட்டை தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்புக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே, இலங்கைக்குள் மீண்டும் நுழையும் இந்திய ராணுவம் பகீர் தகவல். அதாவது திருவோணமலை மாவட்டம் இந்தியாவின் பிரகடனப்படுத்தப்படாத ஒரு மாநிலமாக மாறியுள்ளது. அதற்கு அண்மையிலே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு மற்றும் பொங்கல் நிகழ்வுகளை எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம் என்று பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரூஸ் தெரிவித்திருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. மேலும் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, பழைய ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகள் எங்கே? மேலும் மேலும் ஏன் ஆணைக்குழுக்கள்? பல நூற்றுக்கணக்கான சாட்சியங்களை கருத்தில் எடுங்கள். பாதிக்கப்பட்டவர்களிடம் பகிரங்கமான அனுபவங்கள் உள்ளன. அதே நேரத்திலே பயங்கரமான அனுபவங்கள் இருக்கின்றன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறது. அதாவது இலங்கை அரசாங்கம் மற்றும் ஒரு உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை ஏற்படுத்துவதற்கு முன்னர் கடந்த காலத்திலே நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்களின் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அந்த செய்தி இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக மிக விரிவாக தரப்பட்டிருக்கிறது. முன்பக செய்திகளிலே, 18 இந்திய மீனவர்கள் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்படுகிறார்கள். அதாவது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 18 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை உத்தரவிட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதி விசேட கலந்துரையாடல், அதாவது யாழ் தீவகத்தில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கிலே போலீஸ் நிலையம் ஒன்றை அங்கே நிறுவ வேண்டும் என்கின்ற விடயங்களை பதிவு செய்து அந்த கலந்துரையாடல் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் யாழ்ப்பாணம் வர்த்தக சந்தையை குழப்ப யாழ் மாநகர சபை தீவிரமாக முயல்கிறது. வர்த்தக தொழிற்துறை மன்ற தலைவர் கே விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. செங்கடல் விவகாரம், ரணிலின் செயலால் நாட்டுக்கு பேராபத்து, அணி சேரா கொள்கை என கூட்டங்களுக்கு சென்று வரும் ஜனாதிபதிக்கு மத்திய கிழக்கு பிரதேசத்திலே இருக்கின்ற
பிரச்சனைக்குள்ளே மூக்கை நுழைக்காமல் இருக்க தெரியவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் பொங்கு தமிழ் பிரகடனம் 2023 ஆண்டு நினைவு தினம் யாழ் பல்கலைக்கழகத்திலே அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கு தமிழ் பிரகடனத்தின் 23 ஆண்டு நினைவு தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டிலே நேற்று பல்கலைக்கழகத்திலே நேற்று நண்பர்கள் இடம்பெற்றதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. இதே நேரத்திலே இராணுவத்தை காட்டிக் கொடுக்க அரசு முயற்சி, விமல் வீரவன்ச சீற்றம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. விமல் வீரவன்ச, உதய கமன்பில, வாசுதேவ நாணயக்காரை இவர்கள் ஒரே அணியாக செயல்பட்டவர்கள். இன்று சற்றே அமைதி காப்பது போல தெரிகிறது. இருப்பினும் அவர்கள் எடுத்துக் கொள்கின்ற ஆயுதம் இராணுவத்தினரை பாதுகாக்க வேண்டும், பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டும், இலங்கையை துண்டாடக்கூடாது என்கின்ற வசனங்களை பயன்படுத்தி இவர்கள் 13 சமஸ்டிக்கும் எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள். இதே நேரத்திலே தாதியர்கள், சிற்று ஊழியர்கள் போராட்டம், வைத்தியசாலைகள் நேற்று முடங்கின என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. யாழிலேயே இன்று விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை இடம்பெறும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே துமிந்தவுக்கு கோட்டா வழங்கிய பொது மன்னிப்பு சட்டவிரோதமானது, மரண தண்டனையை செயல்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மேலும் கோடபாய கூறுவதை ஏற்கவே முடியாது, நீதியரசர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. நாட்டின் நலனுக்காக நலனை கருத்தில் கொண்டே துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கியதாக அப்போதைய ஜனாதிபதி கோடபாய தெரிவித்திருப்பதை ஏற்க முடியாதென உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஜெனீவா சமரிலே வெள்ள ரணில் தீவிர நடவடிக்கை, பிரிட்டன் உட்பட பல நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. வெற்றி பெறக்கூடிய தலைவரே வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். அதே போல 14 அரசியல் கைதிகளே சிறையில் இருக்கிறார்கள் என அவர்களுடைய வழக்குகள் நீதிமன்றத்திலே நடக்கிறது. அதனைத் தொடர்ந்தே அவர்களுக்கான தீர்ப்புகள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து அவர்கள் விடுதலை, அந்த தீர்ப்புகளுக்குரிய காலங்கள் முடிவடைந்த பின்னர் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளிலே ரணில் எங்கள் வேட்பாளர் இல்லை, மொட்டு எம்பி ரோஹித தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்றைய இளநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியில் குறிப்பிடப்படுவது மொட்டு வேட்பாளராக ரணிலும் களமிறங்கலாம், நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசியல் இப்பொழுது இடம்பெற்று வரக்கூடிய இந்த அரசியலை பொறுத்தவரையிலே யார் எந்த கட்சியிலும் வேட்பாளராக இருக்கலாம், யார் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் பிரதமராகலாம், ஜனாதிபதியாகலாம் என்கின்ற நிலைமையை இப்பொழுது அரசியலிலே பார்க்க முடிகிறது. இளங்கலை மாணவர் ஆய்வு மாநாடு யாழ் பல்கலைக்கழகத்திலே இன்று இடம்பெற இருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் கோவிட் தொற்றுக்கு பின்னர் நாட்டிலே 25% மாணவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பதாக விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. மேலும் இளநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது ஏற்கனவே நாங்கள் பேசிய விடயம், ஜனாதிபதி தேர்தலின் போது மொட்டு கட்சியின் சார்பிலே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் போட்டியிடும் சந்தர்ப்பம் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். மேலும் 14 அரசியல் கைதிகளே இப்பொழுது அரசின் கைப்பிடியிலே இருப்பதாக, அதாவது சிறையிலே இருப்பதாக சொல்லப்பட்ட செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பொருளாதார சீரமைப்பு முயற்சிக்கு சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. துமிந்த சில்வாக்கு வழங்கிய மன்னிப்பு சட்டவிரோதமானது, உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கிய விடயம் தொடர்பாக நீதிமன்றம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. அதே நேரத்திலே இது சார்ந்த விடயங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்கப்படுகிறது. ரணிலுடன் துபாயிலே இணைகின்ற இலங்கை அமைச்சர்கள் குழாம் அங்கிருந்து உகண்டா நோக்கி பயணம் என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த 13 உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு உலக பொருளாதார மன்றத்தினுடைய வருடாந்த மாநாட்டிலே பங்கேற்றிருந்தார். அவருடைய 12 பயணம் என சொல்லப்பட்ட அந்த பயணம், அதனைத் தொடர்ந்து அங்கே இலங்கையின் அமைச்சர் குழாமும் அங்கே சென்று பின்னர் உகண்டா நோக்கி பயணமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மார்ச் மாதம் ஜெனீவாவில் எழக்கூடிய சவால்களை முறிகடிக்கும் நடவடிக்கைகளிலே இலங்கை தீவிரம் காட்டுவதாகவும், இதன் ஒரு அங்கமாகவே செங்கடலுக்கு கப்பலை அனுப்பி வைக்கின்ற விடயம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை நாளை ஆரம்பிக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற செய்தி,
இது ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பிக்கிறதா அல்லது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பெரமுனா இணைந்து ஆரம்பிக்கிறதா என்கின்ற விடயங்கள் திரைமறைவிலேயே பேச முடியும். அதே நேரத்தில் நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தியினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது சார்ந்த செய்திகளையும் பார்க்க முடிகிறது. தமிழ் மக்கள் எதிர்நோக்கி அவல நிலை சிங்கள மக்களிடம் சென்றடையவில்லை, விக்னேஸ்வரன் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதிலே அரசியல்வாதிகளுடைய தலையீடு மிக முக்கியமானது. எனவே தமிழ் சிங்கள மக்களினுடைய அந்த புரிந்துணர்வு அரசியலை பாதிக்கும் என்கின்ற விதத்திலே திட்டமிட்டு இந்த விடயங்கள் மலங்கடிப்பு செய்யப்படுவது அல்லது இந்த விடயங்களை பரப்புவது குறைவு என்கின்ற விடயங்கள் பேசப்படுகிறது. எனவே இன்றைய பத்திரிகைகளிலே இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்த்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.